Welcome to All in One NRN YouTube channel. In the video, we will talk about an interesting recipe, Arabian Pulpy Grape Juice. Arabian cuisine is in the Arabian Pulpy Grape Juice. Arabian cuisine is a spicy item. That is ending a sweet ending. That is the Arabian Pulpy Grape Juice. Usually, we will say திராட்சை பழம் ஜூஸ் எப்படி இருக்கும்னா, நார்மலாக திராட்சையை சுகரோடு சேர்த்து நம்ம அரைச்சி கூல் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது குக் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி சாப்பிட போகிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இந்த அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸை இனி உங்கள் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. இது சீட்லெஸ் கருப்பு திராட்சை. நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பன்னீர் திராட்சை கூட இதுக்கு எடுத்துக்கலாம். இது ஜூஸ் ரெசிபி அப்படின்றதுனால சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக வேணும், பன்னீர் ஸ்மெல் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் திராட்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெசிபி செய்யும்போது டீசீட் பண்ணிடணும், அதாவது கொட்டையை நீங்கள் நீக்கி எடுத்துடணும். அடுத்தது ஒரு கப் ராக் கேண்டி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற கல்கண்டு தான். இந்த கல்கண்டு சேர்த்து தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஆத்தென்டிக்காக இருக்கும். கல்கண்டு இல்லைனா அதுக்கு பதிலாக யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அளவு தான். தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இன்னும் ஸ்மெல் அதிகப்படுத்துறதுக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூல் பண்ணி நம்ம இந்த ஜூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு குக்கரில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீட்லெஸ் கிரேப்ஸ் 1/2 கிலோ, அதாவது 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஃப்டி கிராம்ஸ் சீட்லெஸ் கிரேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 2-3 கிளாஸ் இந்த அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸை தயார் பண்ணலாம். இந்த ஜூஸ் ரெசிபியை நீங்கள் பிளாக் கிரேப்ஸ், அதாவது கருப்பு திராட்சையில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். அடுத்தது ஜூஸோட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம கற்கண்டு, அதாவது ராக் கேண்டி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கிரேப்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் பாதி ஹாஃப் அளவுக்கு ராக் கேண்டி ஆட் பண்ணிக்கோங்க. கற்கண்டு இல்லாதவங்க யூஸ்வலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரை சேர்த்துக்கோங்க. 1 கப் திராட்சை பழத்துக்கு 1/2 கப் சர்க்கரை, அப்படி இல்லைன்னா 1/2 கப் கற்கண்டு, இதுதான் அளவு. கற்கண்டை நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீசஸாகவே போட்டுக்கலாம். உடச்சி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை குக்கரில் குக் பண்ண போகிறோம், அது ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். இந்த ஜூஸ் ரெசிபிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு தான். 3 கப் ஜூஸ் வேணும்னா 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ஜூஸ்க்காக 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலான ட்ரிங்கிங் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை குக் பண்ணி அதுக்கப்புறமா சில் பண்ணி சாப்பிட்ற சில ஜூஸ் வெரைட்டிஸில் இதுவும் ஒன்று. இப்போது இந்த கிரேப்ஸ் கல்கண்டு தண்ணி இது மூணும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 விசில் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது ஃப்ரெஷ் ஃப்ரூட் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, வெறும் 1 விசில் தான் வைக்கணும். குக்கர் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் செய்யணும்னா 1-5 நிமிஷம் இல்லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிரேப்ஸ் நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் குழையில் ஷேப் எதுவும் மாறாமல் உருண்டை உருண்டையாக அப்படியே நல்லா வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ரெசிபியில் நம்ம திராட்சைக்கு தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி கிரேப்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்படி 1 விசில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோல் வந்து ஹார்டாக இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு கொட்டை இல்லாத திராட்சை பழம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொட்டை இருக்கிற திராட்சை பழம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொட்டையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச பழத்தை எல்லாத்தையும் இந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ இந்த பாயில் ஆயிட்டு இருக்க தண்ணியில் கொஞ்சம் ஸ்மெல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் கூடவே நீங்கள் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பாயில் ஆகிட்டுருக்க இந்த கிரேப் எக்ஸ்ட்ராக்டில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண இந்த கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டு 1 மினிட் பாயில் பண்ணுங்க. ஒன் மினிட் இந்த மாதிரி கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதிச்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கூலிங் ப்ராசஸ். குக் பண்ண கிரேப் ஜூஸை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை ஒரு நாள் நைட் முழுக்க கூட ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸான அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்கிற திராட்சை பழம் எல்லாமே ஒன்றும் பாதியமாக இதில் பாயில் ஆகி ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம குடிக்கிற கிரேப் ஜூஸ் மாதிரி இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதில் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கிற பிளாக் கிரேப்ஸை நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது மூலியமாக நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெவி ஸ்பைஸியாக நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு டயட்க்கு அப்புறமும் இந்த மாதிரி சில் கிரேப் ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அல்சர், அசிட்ரி மாதிரியான ப்ராப்ளம் வரவே வராது. இந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் 4-5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சில்லுன்னு பல்ப்போடு சேர்ந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இனிமே நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் வாங்கும்போது யூஸ்வலாக செய்கிற ஜூஸ் பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது இந்த மாதிரி பல்பி பீசஸ் வந்து உங்கள் வாயில் கடிப்படும் போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் ஆஃப் டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேப் ஜூஸ் குடிக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ரெடியூஸ் ஆகும். பிளாக் கிரேப்ஸில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இது ரொம்பவே அதிகரிக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பிளாக் கிரேப்ஸை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் மூலயமா நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.